ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் மற்றும் சாந்தி டாக்கிஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பிரின்ஸ் அக்டோபர் 21 முதல் திரையரங்குகளில். கேருக்கு ப்ரோ, நான் சிவகார்த்திகேயன் ஃபேன் தான். செகண்ட் ஹாஃப் தூங்கிடலாம். லவ் ஸ்டோரியே கிடையாது ப்ரோ, சத்யராஜ் தான் ஹீரோ. எஸ்கேவோட காமெடி வருத்தப்பட வாலிபர் சங்கங்கள்ல சேம் அதே கான்செப்ட் தான். ஒரு காமெடி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஒரு டைம் பாருங்க ஆக்ஷன் எல்லாம். இதுல ஒரே ஒரு ஃபைட் மேம். ஃபைட்லாம் எதிர்பார்க்க முடியாது. நல்லா காமெடி இருக்கு, ஃபுல்லா காமெடி இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கு, அவ்வளவுதான் ப்ரோ. நல்லா தான் இருக்கு ப்ரோ. விஜய் டிவியில வந்து கலக்க போகுது யார் பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. மதுரை முத்து காம்பினேஷன் மாதிரி இருக்கு ப்ரோ. படம் ரொம்ப மொக்கையா இருக்கு. மிஸ்டர் லோக்கல் பார்ட் 2 படம் அப்படிதான் இருக்குது படம். ரொம்ப எதிர்பார்த்தோம், காமெடியா இருக்கும்னு. ரொம்பவே மோசமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மதுரை முத்து ஆச்சு அப்பப்போ நல்லா ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவாரு ப்ரோ. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. ரொம்பலாம் இல்ல, எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ண அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு தான். கொடுத்த ஸ்டோரி அப்படியே ப்ரோ. டான் பத்லஸ் அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காரு, ஸ்கூல் டீச்சராக இருக்காரு. ஆனால் ஸ்கூல் டீச்சர் எதுக்கு ஆகுறாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் அப்படியே இருக்கும். செகண்ட் ஹாஃப் லெவலில் ஸ்கூல் டீச்சரே இல்லை. அந்த பொண்ணு ஹீரோயின் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சருக்கு அவங்க சம்மந்தமே இல்லை. ஓகே, நல்லா இருந்துச்சு. காமெடி தான் ஃபண்டு தானே. படமே ஃபுல்லாக ஃபண்டு தானே எங்களை பொறுத்த வரைக்கும். அவ்வளோவா இது இல்லை, ஃபுல்லாகவே ஃபண்டு தான். அண்ணன் ஸ்டெப்பு தான் ஃபுல்லாக இதில், அவ்வளோவா. மற்றபடி இல்லைண்ணா எல்லாமே ஃபன் இதுவாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் கொஞ்சம் ஆக்ஷன்ஸாக அந்த மாதிரி இன்ட்ரோலாம் பார்த்தோம். அதெல்லாம் அவ்வளோ ஃபுல்லாக ஃபன் கான்செப்ட் எல்லாருமே பொதுவாக பண்ணுற மாதிரி. ஓகே தான் ப்ரோ படம். ஆவரேஜாக இருக்குது, அவ்வளோதான். ஆ, எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்குலாம் இல்லை ப்ரோ படம். டான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபான். பட் இதில் வந்து எதுவுமே கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. மூவி பாட்டு ஒரு சைட் போது, ஸ்டோரி லைன் வந்து அது ஒருமே கனெக்ட் ஆகாமல் எதுவுமே கனெக்ட் ஆகல. யா நல்லா இருந்துச்சு படம். யா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட் ஓகே டன். நல்லா தான் இருந்தது, படம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு காமெடிஸ் எதுவும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, அந்த காமெடிஸ்லாம் நல்லா இல்லை. பார்க்குறது டிக்கெட் வாங்குறதுக்கு பணம் தான் வேஸ்ட்டு. ஓகே தான் ஓகே தான். ஸ்டோரி இன்னும் பெருசாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. மற்றபடி பெருசாலாம் இல்லை ப்ரோ. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இல்லை, ஒரே ஒரு சண்டை மட்டும்தான் இருக்குது. அதுவும் லாஸ்ட்டில் மெசேஜ் சொல்கிறாங்க. ஓரளவு சும்மா பார்க்கலாமே தவிர, ஆனால் படம் பெருசாலாம் இல்லை. காமெடி அவர் வந்தாலே பிரேம்ஜி ஒரு மாதிரியாக வந்தார். அந்த மாதிரியாகவே இருக்கிறத வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப லேக் ஆன மாதிரி தான் இருக்குது. படத்துல பாட்டு மட்டும் தான் நல்லா இருக்கு சார். கதை இல்லாம காம்போ வந்து என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே ஒர்க் அவுட் இல்லை சார். ஓவராலாக இந்த படம் பார்க்குறது சும்மா இருக்கலாம். நல்லா இருந்தது, சிம்பிளாக நீட்டாக இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் படம். டான்ஸு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்ஷன், வேர்ல்ட் வார் இல்லாமல் இருக்கணும், லவ் நிறைய இருக்கணும், வார் இல்லாமல் இருக்கணும், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி ஓகே, காமெடி வந்து இது கொஞ்சம் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்குது. பட் ஆனால் த்ரூ அவுட் த ஃபிலிம் காமெடி வாஸ் தேர். காமெடி ஜானரில் பண்ணியிருக்காங்க. லைக் யா சப்போர்ட்டிங் கேரக்டர், குட் குவஸ்டின். சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து சத்யராஜ் சாரும் பிரேம்ஜியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, காமெடியாக நல்லா இருந்துச்சு.